மாண்புமிகு உறுப்பினர் லட்சுமணன் அவர்கள் தமிழ்நாடு அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆண்டுக்கான திருத்தப்பட்ட நிதிநிலை அறிக்கை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உரையாற்ற வழங்கப்பட்டிருக்கும் நல்வாய்ப்புக்கு உடையவனாக இருக்கிறேன் கொரோனா பெருந்தொற்று உச்சத்தில் இருந்த நிலையில் இரவு பகல் என்ற வேறுபாடின்றி ஆம்புலன்ஸ் வண்டிகளின் அச்சமூட்டும் எச்சரிக்கை ஒளியின் பிடியில் அவை முன்னோர்கிட்ட நிற்கக்கூடிய உறுப்பினரை நான் சொல்றேன் இப்படி குறுக்க நடந்து வரக்கூடாது எப்படி உறுப்பினர்கள் அவையில் நடந்து கொள்ள வேணும் எப்படி அமைச்சர்கள்ட்ட பார்க்கணும் எப்படி போகணும் எப்படி எளிமைய வெளியே போகணும்னா எப்படி போகணுங்கிறதுக்கெல்லாம் கால் மணி நேரம் தெளிவாக விளக்கம் சொல்லியிருக்கு அதை மனதிலே வைத்துக்கொண்டு எல்லா உறுப்பினர்களும் கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் நான் யாரையும் கண்டிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை ஆகவே தயவு செய்து எல்லோரும் நீங்கள் கண்ணியமிக்கவர்கள் மாண்புமிக்கவர்கள் மாண்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு மாண்புக்கு உறுப்பினர் தொடரலாம் ஆக்சிஜன் பற்றாக்குறை ரெம்டிசிவிர் போன்ற மருந்துகளுக்கு தட்டுப்பாடு முறைப்படுத்தப்படாத சிகிச்சை கட்டண விகிதங்கள் முன்கள பணியாளர்களுக்கு தரப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாத நிலவரம் அதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட சோர்வு மனவழி என்று ஒரு இரண்ட சூழலில் தான் கழக ஆட்சி வருவதற்கு முன் தமிழ்நாடு தத்தளித்துக் கொண்டிருந்தது இந்த கொரோனா பெருந்தொற்று என்னும் கொடுமையை விட பெரிய கொடூரம் ஒன்றை கடந்த ஆட்சியாளர்கள் அரங்கேற்றிக் கொண்டிருந்தனர் குட்கா புகழ் குவாரி புகழ் என்று பெயர் பெற்றவர்கள் கஜானாவை சுரண்டுவதற்கான வாய்ப்பாக கொரோனா காலத்தை பயன்படுத்தி கொண்டார்கள் ஒவ்வொரு சவாலும் பணியாற்ற கிடைத்த நல் வாய்ப்பு என்பதை அவர்களைப் போல் தவறாக புரிந்து கொண்டவர்கள் யாரும் இல்லை எவ்ரி த்ரெட் ஃபேஸ்ட் பை த பீப்பிள் வாஸ் சீன் பை தம் ஆஸ் என் ஆப்பர்ச்சுனிட்டி டு லூட் மக்கள் படுகின்ற துன்பங்கள் எல்லாம் தங்கள் பெட்டகத்தை நிரப்பிட கிடைத்த வாய்ப்பு என்று நினைத்து அவர்கள் செயல்பட்டார்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் எந்தெந்த வகையில் கொரோனாவை பயன்படுத்தி மக்களின் வரிப்பணத்தை சுரண்டினார்கள் என்பதை பற்றி விசாரித்து அறிக்கை தர நீதிமன்றமே ஆணையிட்டிருக்கிறது கொரோனா பரிசோதனை செய்யும் கருவிகளை கொள்முதல் செய்வதில் தொடங்கி தங்கள் உயிரை பணயம் வைத்து போராடி கொண்டிருந்த முன்களப் பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட உணவுக்கான தொகை வரை சுரண்டியவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க என கேட்டுக்கொள்கிறேன் மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்து அதற்காக இருநூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி ஒன்று ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதை வரவேற்கிறேன் குறைவற்ற செல்வமான நலவாழ்வையும் உடல் நலனையும் இத் இந்த திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கும் என்பதில் ஐயமில்லை தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பை உயர்த்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தனது ஆட்சி காலத்தில் ஆற்றிய பணிகள் ஏராளம் அவற்றில் குறிப்பிடத்தக்க ஒன்று டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் இந்த திட்டத்தின் காரணமாகத்தான் சிசு மரண விகிதமும் மகப்பேற்றின் போது தாய் மரண விகிதமும் இந்தியாவிலேயே மிக குறைவாக உள்ள மாநிலமாக நம் தமிழகம் விளங்குகிறது ஆம்புலன்ஸ் அவசரகால மருத்துவ ஊர்திகளை நூற்றி எட்டு என்ற எண்ணுக்கு அழைத்து பெறும் திட்டத்தை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள்தான் கொண்டு வந்தார் அந்த திட்டத்தை விரிவுபடுத்தி மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி மூன்று வாகனங்களாக உயர்த்தப்படுவதாக வரவு செலவு திட்டத்தில் கூறப்பட்டுள்ளது கலைஞர் ஐயா மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைமுறைப்படுத்தினார் அந்த திட்டத்தில் கொரோனாவுக்கும் தனியார் மருத்துவமனைகளில் மக்கள் சிகிச்சை பெற ஏதுவாக மொத்தம் ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது கோடியில் திட்டம் விரிவாக்கப்படுவதாக நிதிநிலை அறிக்கை கூறுகிறது நெஞ்சார்ந்த பாராட்டுதல்களை பயன்பெற இருக்கும் மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் குடும்பத்தில் யாரேனும் ஒருவர் நோய்வாய்ப்படுவதால் ஏற்படும் மருத்துவ செலவுகள் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் ஆறு கோடி இந்தியர்கள் வறுமை கோட்டிற்கு கீழே தள்ளப்படுகிறார்கள் என்று கடந்த ஆண்டு ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷனுக்கு அளித்த அறிக்கையில் உலக வங்கி சுட்டிக்காட்டுகிறது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபியில் ஒரு விழுக்காடு அளவிற்கு சற்று அதிகமாக மட்டுமே இந்திய நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு செலவிடுவதுதான் இதற்கு முக்கிய காரணம் இவ்வளவு குறைவான தொகையை மருத்துவத்திற்கு செலவிடும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாக இருக்கிறது இந்த நிலையை மாற்றத்தான் மக்கள் போற்றும் மகத்தான தலைவர் கலைஞர் அவர்கள் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார்கள் கொரோனா பெருந்தொற்று காரணமாக ஏற்படும் பொருளாதார இழப்புகள் இந்தியாவில்தான் அதிகமாக இருக்கும் என்று உலக வங்கி எச்சரித்துள்ளது வரும் முன் காக்கும் படைத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான அரசு கொரோனா சிகிச்சைக்கான செலவுகளையும் காப்பீடு திட்டத்தில் சேர்த்திருப்பதை மனதார பாராட்டுகிறேன் ஜப்பான் இன்டர்நேஷனல் கார்ப்பரேஷன் ஏஜென்சி ஜைக்கா உதவியுடன் பதினேழு நகரங்களில் கட்டடங்களும் மருத்துவமனைகளும் ரூபாய் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்று கோடி மதிப்பிலான மருத்துவ உபகரணங்களும் மக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்படும் என்பதை வரவு செலவு திட்ட அறிக்கை விரிவாக எடுத்துரைக்கிறது வரவேற்கிறேன் ஜைக்காவின் துணை கொண்டு விரைவில் ரோபோட்டிக்ஸ் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற நவீன தொழில்நுட்பத்தில் நமது அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் அனைத்து மருத்துவர்களையும் செவிலியர்களையும் பயிற்றுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சித்த மருத்துவத்திற்கென தனி பல்கலைக்கழகம் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் பின்விளைவுகள் இல்லாத இயற்கையோடு இயைந்த தமிழர்களின் பாரம்பரிய மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தில் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காகவும் பெருமுயற்சி செய்தார் விரைவில் அந்த சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் உருவாகி முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்தநாள் நூற்றாண்டு விழாவின் ஒரு அங்கமாக அவருடைய பெயரிலேயே செயல்பட வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நீட் எனப்படும் மருத்துவ கல்விக்கான ஒன்றிய அரசின் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட மாண்புமிகு முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் தலைமையிலான இந்த அரசு இயன்றது அனைத்தையும் செய்யும் என்பதில் தமிழக மக்கள் அனைவரும் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் தகுதி குறைந்தவர்கள் என்று கூறியோ அல்லது கிராமப்புற மாணவர்களால் நகர்ப்புற மாணவர்களுடன் போட்டியிட முடியாது என்று வாதிட்டோ நாம் நீட் தேர்வை எதிர்க்கவில்லை நம் மாணவ செல்வங்கள் அனைவருமே அறிவும் ஆற்றலும் கொண்டவர்கள்தான் மாறாக போட்டித் தேர்வு என்று வந்துவிட்டால் கோச்சிங் அதாவது சிறப்பு பயிற்சி பெறுவது கட்டாயமாகிவிடுகிறது நகர்ப்புற மாணவர்களைப் போல் கோச்சிங் பெற வசதியும் வாய்ப்பும் இல்லாமல் நமது கிராமப்புற மாணவர்கள் அவதிப்படுகிறார்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் உலக புகழ்பெற்ற மருத்துவர்களை தமிழ்நாடு இத்தனை ஆண்டு காலம் உருவாக்கி வந்திருக்கின்றது நிகரில்லா மருத்துவ மேதைகள் இங்கே படித்து உலகமெங்கும் வெற்றி கொடி நாட்டி வருகின்றார்கள் எனவே தேவையற்ற நீட் தேர்வு முறைக்கு கழக அரசு முடிவுகட்டும் என்பது அனைவருடைய நம்பிக்கையாக இருக்கின்றது எனது தொகுதியும் எங்கள் மாவட்ட தலைநகருமான விழுப்புரம் நகரில் அமைந்திருக்கும் மருத்துவமனையை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையாக ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலாக உயர்த்திட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறேன் ஏனென்றால் எங்கள் மாவட்டத்தில் இருந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் கள்ளக்குறிச்சிக்கு சென்று விட்டது எனவே இந்த எனது கோரிக்கையை கனிவுடன் பரிசீலிக்க வேண்டுகிறேன் மற்றும் கிராமப்புற ஏழை எளிய மக்கள் வாழ்கின்ற எனது தொகுதியில் மக்களுக்கான மருத்துவ தேவைகள் அதிகம் இருக்கின்ற காரணத்தால் கப்பூர் ஆனாகூர் மற்றும் செங்காடு ஆகிய சிற்றூர்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்களை ஏற்படுத்தி தருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்தியாவிலேயே மக்கள் அதிகம் விரும்புகின்ற நேசிக்கின்ற முதலமைச்சராக ஆட்சி செய்யும் தங்களை வாழ்த்த வயதின்றி வணங்கி என் உரையினை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்